இந்த 18th அண்ட் 19th சம்ஸ் இந்த வீடியோவில் வரும். 20th சம் என்ன பண்ணணுன்றத 19th சம் சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணணும். வென் அ மீல் சோல்ட் அட் எக்ஸ் ருபீஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கம்ஸ் இஸ் 200 மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்றத செல்லிங் ப்ரைஸ். ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி மீல், அந்த மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான செலவு வந்து 100 ருபீஸ் தான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மீல் 100 ருபீஸ், செல்லிங் ப்ரைஸ் வந்து எக்ஸ். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் த மீல் இஸ் 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ். 100 ருபீஸ் பர் மீலு, எத்தனை பேர் சாப்பிட போகிறாங்க, 200 மைனஸ் எக்ஸ். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்டிச்சர் வந்து 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ். அப்புறம் வந்து அவங்க க்வெஸ்சனில் ரெவென்யூ, டோட்டல் காஸ்ட்டு, ரெவென்யூ, ப்ராஃபிட் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ ரெவென்யூங்கிறது வேற ஒன்றும் இல்லை, செல்லிங் ப்ரைஸுக்கு இன்னொரு இது தான். அதாவது ஒரு கம்பெனிக்கு உள்ளட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு முன்சிபாலிட்டிக்கெல்லாம் வர வருமானத்தை வந்து ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இனிமேல் நீங்கள் இந்த காமர்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது வரும் பாருங்கள். ஐ மீன் காமர்ஸ் நீங்கள் படிக்கலை, சொல்கிறேன், படிக்கிறவங்களுக்கு வரும். அது வருமானம் அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் நம்ம ஏதாவது செல் பண்ணால் தானே வருமானம் வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸை இன்டு நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு போட்டால் ரெவென்யூ வரும். இங்கே செல்லிங் ப்ரைஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் 200 மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ் ரெவென்யூ, 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ் காஸ்ட் ப்ரைஸு. ப்ராஃபிட்னா என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக ரெவென்யூ, காஸ்ட் ப்ரைஸ்க்கு சாதாரணமாக காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ். 200 மைனஸ் எக்ஸ் காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 100. ஸோ எக்ஸ் மைனஸ் 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ் இஸ் த ப்ராஃபிட். 19th க்வெஸ்சனில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 5x/9 மைனஸ் 160/9. இதில் வந்து இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதோட இன்வர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி பதில் சொல்லணும்? இந்த ஃபங்க்ஷன் ஒரு பைஜெக்டிவாக இருந்தால் இதோட இன்வர்ஸ் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு பைஜெக்டிவ்னு நம்ம எந்த அதாரிட்டியில் சொல்கிறோம்? இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். பாருங்கள், y, x கான்ஸ்டன்ட்டு. ஸோ இட்ஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன். அ லீனியர் ஃபங்க்ஷன் வில் ஆல்வேஸ் பி பைஜெக்டிவ் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் இன்வர்ஸ் ஆல்சோ வில் பி அ ஃபங்க்ஷன், கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா எப்படி எப்போ ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இன்வர்ஸ் கேட்குறாங்களோ, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அது ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இட் வில் நாட் பி ஜஸ்ட் அ ரிலேஷன், இட் வில் பி ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதுதான் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்டு ஃபைனலாக அது இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்து எழுதணும். இதில் வெரிஃபிகேஷன்லாம் போட தேவையில்லை. இப்போ வந்து லாஸ்ட் க்வெஸ்சன், 20க்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதில் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதோட இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு இப்போ தெரியும் எப்படி பண்ணணுன்னு. அப்புறம் ரெண்டுக்குமே கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்த ஃபங்க்ஷனுக்கும் இன்வர்ஸ்க்கும் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. கிராஃப் வரைஞ்சிட்டு ஒய் சீக்குவல் டெக்ஸுங்கிற லைனையும் அதே கிராஃபில் வரையணும். அது வரையும் போது யூ கேன் அப்சர்வ் அ ப்ராப்பர்ட்டி, அது என்ன அப்படி எப்படி இருக்குது, அந்த லைனை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு கிராஃப்ஸுமே எப்படி வந்திருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும் நம்ம. சரி, அது வரைங்க, நீங்கள் வரைஞ்சி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன கன்க்ளூஷன் எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்தால் போதும் ரெண்டு லைனுக்குமே.